உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு அணு விஷயத்துல தான் கோபம், கடுப்பு எல்லாமே. அதனால தான் ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். பேசாம நேர்லேயே போய் பார்த்துருவோமா? விக்ரம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே எனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னால அதை நம்ப முடியலடா. அப்புறம் இவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் எனக்கு ஏன் மேலயே டவுட் வந்துருச்சு. என்னடா ஏன் வளர்ப்பு தப்பாயிடுச்சோன்னு. ஆனா இவ சொன்னதுக்கு அப்புறம் என் புள்ள என்னோட வளர்ப்ப மீறலங்கிற சந்தோஷம் வந்துருச்சு. அதனாலதான் என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா. அட ஆமா இல்ல, மாப்பிள்ளைக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லதான் போல. போலாம் இல்லடா, விக்ரமுக்கு இப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்ல. பொண்ணுங்கனாலே விலகிதான் நிக்கிறான். ஆனா அந்த மகாதான் சும்மா சும்மா விஜய் கல்யாணத்தை நடத்தணும்னு விக்ரம் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கா. அதான் விக்ரம் இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டான். ஆமாக்கா, இதெல்லாம் சரி. விக்ரமுக்கு உன்ன கேரளா போலீஸ் தேடுற விஷயம்லாம் தெரியாதுல்ல? தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணுதான். இப்ப வரைக்கும் அவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டுமா. அக்கா இவ்வளவு வச்சு என்ன யோசிக்கன்னு தெரியலையே. என்னங்க? ஒரு வழியா ஐசு கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியே போயிட்டு இருக்குல்லங்க? ஆமா ஜோதி, நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த கல்யாணம் அடுத்தடுத்து என்னமோ நடந்து போச்சு பாரு. பாவங்க ஐசு, ரொம்பவே நொந்து போயிட்டா கொஞ்ச நாளா. இப்பதான் அவ முகத்துல ஒரு தெளிவே வந்திருக்கு. இருக்காத பின்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுல இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவளுக்கு தெரியாதா என்ன? ஆமாங்க. ஒன்பது மணி ஆகுது. இந்த நேரத்தில் மகாவை பார்க்கணும்னு போய் நின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஆனா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதுக்கும் போய் பார்த்துருவோம். வாங்க தம்பி, வாங்க வாங்க தம்பி, உள்ள வாங்க தம்பி. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி. என்ன ஆச்சரியமா இருக்கு, அதுவும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல. ஏங்க என்னங்க, நீங்க வந்தவரை உட்கார கூட சொல்லாம? தம்பி நீங்க உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். ஒண்ணு இல்ல அங்கிள், நான் இப்படியே இதே வழியா வந்தேன். அப்படியே மகாவை பாத்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆக்சுவலா நீங்க சொல்லிதான் டைம் இவ்வளவு ஆச்சுன்னு எனக்கே தெரியுது. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். இவர் எதுக்கு இப்ப வந்திருக்காரு? மகாவை பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயமா தம்பி? ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு மகாவுக்கு நான் கால் பண்ணேன். ஆக்சுவலா அவங்க எடுக்கவே இல்லை. அதுதான் அவங்கள நேர்லயே பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்தேன்.
முக்கியமான விஷயம்னா ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா தம்பி? ஆ ஆமா, ஆபீஸ் விஷயமா தான். அப்படியா? சரிங்க தம்பி, கொஞ்சம் இருங்க, நான் மகா வர சொல்றேன். சுபா போய் மகா வர சொல்லு. சரிம்மா. இப்பவே கேரளா போலீஸுக்கு கால் பண்றேன். நம்மள இவ ஏமாத்த பார்த்ததுக்கு இவளை அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்தாதாங்க சரியா வருவா. டேய் புலி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன காலியே, கோவப்படாம என்னைய கண்ட்ரோல் பண்ற? இவளெல்லாம் சும்மாவே விட கூடாதுக்கா. இந்த பிரச்சனை நீ என்கிட்ட விட்டு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, அமைதியா இரு. ஆமா, விக்ரம் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா? சொல்லு, அவன் உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னான்? 50 லட்சம். அப்பா பாப்பா, 50 லட்சமா? ஐயோ 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 ஐயோ, எங்க அக்கா வீட்டு காசெல்லாம் இப்படி இறக்கிறானுங்களே. 50 லட்சத்தை அசால்ட்டா சொல்றாளே. நான் உனக்கு 1 கோடி தரேன். ஆனா நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். ஒரு கோடியா? ஏக்கா உனக்கு என்ன காச்சு? மாப்பிள்ளதான் அப்படி பண்றான்னா நீ அவனுக்கு மேல பண்ற? 1 கோடிக்கா? நினைச்சு பாருக்க. எல்லாம் எனக்கு தெரியும் புலி, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். என்ன அமைதியா இருக்க? உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் நினைக்காத. இப்படியே இங்க வச்சு சுட்டு தள்ளிடுவேன். என் நகைங்களை எல்லாம் கொள்ளடிக்க வந்தா அதனாலதான் சுட்டு கொன்னன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. இனி உனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செஞ்சுறேன். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி வா வலிக்கி. ஒண்ணும் இல்ல, விக்ரம் சொன்ன அதே பிளான தான் நானும் சொல்றேன். இந்த வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஓடக்கூடாது. மனமேடையில உட்காந்து விக்ரம் கையால நீ தாலி கட்டிக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.